அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் அட்மிஷன் பற்றின வீடியோலாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமாக மற்றும் ஒரு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லான்ட்ருக்கேன். அது என்னென்னா, 2021 கவுன்சிலிங்கான செகண்ட் ரவுண்டை முடிஞ்சு, அதாவது ஆன்லைன் சீட்டர் அலாட்மெண்ட்லாம் ஆகிட்டு, இப்போ காலேஜ் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. வர 13 ஏப்ரலுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த செகண்ட் ரவுண்டைய அனாலிசிஸ் என்ன, அடுத்து தேர்ட் ரவுண்டு எப்போ வரும், இருக்குமா இருக்காதா, செகண்ட் ரவுண்டில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு லெங்க்தி செஷன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க, வீடியோ பிடிச்சிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த செகண்ட் ரவுண்டு ஜெனரல் கேட்டகரி சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது என்றைக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னால், சீட்ஸ் அலாட்டட் ஆன் 1/4/2022 ஒன்று, அப்புறம் 5/4/1 ரெண்டு தடவை நடந்திருக்கு. ஒன்று வந்து பிபிஎஸ்சிக்கு, இன்னொன்று வந்து பிடெக் கோர்சஸ் அந்த மாதிரி. அப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் பிபிஎஸ்சியில் அகாடமிக் ஸ்ட்ரீமு அண்டு வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் ரெண்டு ஸ்ட்ரீம் இருக்குது. அதில் இந்த மேலே என்ன கொடுத்துருக்கிறது, கம்யூனிட்டி வைஸு எவ்வளோ பேர் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிக்கு பார்ப்போம். பிபிஎஸ்சி அகாடமிக்கும் வொக்கேஷனலும் பார்க்கலாம். அகாடமி பொறுத்த வரைக்கும் ஓசியில் ஒரு சீட்டு செகண்ட் ரவுண்டில் பிள்ளை இருக்கிற சீட் அலாட் ஆச்சு, 194.216 அந்த கட் ஆஃபு லாஸ்ட் கட் ஆஃபு. பிசியில் 53 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஜாயின் மீன்ஸ் அலாட் ஆகிருக்கு 53 பேருக்கு. அப்புறம் அதே பிசியில் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் ஒருத்தர், அவருக்கு 183.355. பிசிஎம்மில் 6 பேர் அகாடமிக் ஸ்ட்ரீமு, 189 கட் ஆஃபு ஃபைனல் கட் ஆஃபு. எம்பிசி டிஎன்சிக்கு 27 பேர், 191.96 இது கட் ஆஃபு. எஸ்சியில் 15 பேர், 189.724. இப்போ இந்த 189.724க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, சீட்டு டிபெண்ட்ஸ் ஆன் வேகன்சி தான். வேகன்சி இருந்தால் நிச்சயம் தேர்ட் ரவுண்டில் கூப்பிடுவாங்க. அதுலேயே வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் எஸ்சியில் சேர்ந்துருக்காரு, 181.705 கட் ஆஃபு. எஸ்சிஐவில் 5 பேர் சேர்ந்துருக்காங்க, ஐ மீன் அலாட் ஆகிருக்கு, 188.14 கட் ஆஃபு. எஸ்டியில் ஒருத்தர் தான், 185.29. ஆக மொத்தம் பிபிஎஸ்சி ஏஹெச் அதில் அகாடமிக் ஸ்ட்ரீமில் 108 பேருக்கும், வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் 2 பேருக்கும் மொத்தம் 110 பேருக்கு அலாட் ஆகிருச்சு இந்த செகண்ட் ரவுண்டில். அடுத்ததாக ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் போல்ட்ரி டெக்னாலஜி, மூணுமே பிடெக் கோர்சஸ்ஸு. இதில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிடெக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஃபுட் டெக்னாலஜி. அதுக்கு பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில் 191.361 வரைக்கும் கட் ஆஃப் போயிருக்கு. அதே டைரி டெக்னாலஜி 187.867. அப்புறம் பிசிக்கு ஃபுட் டெக்னாலஜி 181.075. அடுத்து 180.345. இது மாதிரி ஒவ்வொரு கட்டாப்பு லாஸ்ட் கட்டாப்பு என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறேன். இது பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் ஃப்ரம் தி அலாட்டட் லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு இல்லைங்களா, அதில் கொடுத்த அதுக்கு தான் அதில் எடுத்திருக்கேன். இது ஒரு நம்ம யூசர் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் அவுட் பண்ணி ஃபைனல் கட்டாஃப் என்ன ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கம்யூனிட்டி வைஸு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கேன். ஆக மொத்தம் பிடெக்கில் பொறுத்த வரைக்கும் 82 சீட்டு இந்த செகண்ட் ரவுண்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ 82 சீட்டு வேகன்சி இருந்துச்சு, ஆக மொத்தமாகவே அதில் வந்து 100 சீட்டு தான், பட் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 82 பேருக்கு அலாட் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் ரொம்ப கம்மியாக அலாட் ஆச்சு, அலாட் ஆகியிருந்தால் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணலை, இல்லைன்னா ஜாயின் பண்ணலை, அந்த மாதிரி வேகன்சி இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டு கூட இந்த பிடெக் கோர்சஸ்க்கு இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்துச்சுன்னா நிச்சயம் அடுத்த ரவுண்டு தேர்ட் ரவுண்டு நிச்சயம் இருக்கும், இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இதுக்கு அடுத்த மார்க் உள்ளவங்களாம் கண்டிப்பாக அந்த வெயிட் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோலாம் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்ட் ரவுண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்குது, சந்தேகம் இல்லை. அது எப்போ வரும்னு கேட்டால் கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் வரும் இருக்குது. ஏன்னா 13 வரைக்கும் ஜாயினிங் டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 20 தேதிக்கு மேலே வாய்ப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.